பரலோகத்தில் பலத்த சேனைகள், லட்சாதிபதி கோடானகோடி தூதர்கள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் எங்கே செய்கிறாராம், வாசம் அண்ணுகிறார் என்று பக்தர் பாடுகிறார். எங்கே ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறோமோ அங்கே அவர் வாசம் அண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நல்லவையா, ஆண்டவரை துதிக்கிற இடத்துல அவர் அசைமானுகிற தேவன், ஆண்டவர் துதிக்கிற இடத்துல அவர் வாசம் அண்ணுகிற தேவன். ஆண்டவரை எந்த இடத்திலெல்லாம் எந்த சூழ்நிலையிலெல்லாம் துதிக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நல்லவையா, ஆண்டவரை நோக்கி அவரை நாம் துதிக்கும்படியாய், இந்த ஆராதனைக்குரிய நாயகரை ஆராதிக்கும்படியாய், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாய். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எல்லாரும் ஒரு விஷயம் முடிந்தவர்கள் எழுந்திருப்பார். ஓ ஹல்லேலூயா, எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை துதிக்கும் இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, இதோ நாங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம்மா. உங்கள் முழு இருதயத்தை கர்த்தருக்கு இந்த வேளையில திறந்து கொடுத்து கர்த்தரை துதிக்கிற வேளையில் அவர் உங்களுக்குள்ளே தானே வாசம் பண்ண வருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே ஆளுகள் செய்ய விரும்புகிறார். அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவரை நீங்க எவ்வளவாய் தூக்கீர்களோ, அவரை எவ்வளவு உயர்த்துகிறீர்களோ, ஆண்டவரை முழு இருதயத்தோடு உன் உதடுகளின் கனால கனிகளாகிய ஸ்தோத்திர பலியினால் அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உன் பட்சத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னார். அவர் உன் பட்சத்திலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் உனக்கு முழு உத்தரவாதம் உள்ள தேவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தெய்வத்தை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு நம்மை துதிப்போமா. ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதியும் கனமும் மகிமை எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை
ஒரு தேவ சமாதானம், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உங்க உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானம், என் சொந்தங்கள் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடுகிற வேளையில் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு என்று சொல்லுகிற வேளையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இயேசு என்று சொல்லுகிற வேளையில் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயேசு என்று சொல்லுகிற வேளையில் அவர் உங்கள் கட்டுகளை அறுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லா நாமத்திலும் அதிகாரம் உள்ள நாமம் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூலோகத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி எந்த ஒரு காரியத்திற்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆராதிப்பதற்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துதிப்பதற்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நமக்கு சர்வ வல்லவர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களை விடுதலையாக்குகிற நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்திலே பிசாசு உங்களை விட்டு வெளியேறுகிறார். பிசாசுடைய கட்டுகள் எல்லாம் சாத்தானுடைய சகல கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்தான் முறியடிக்க முடியும். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் சாத்தானின் சகல கட்டுகளை அறுக்க முடியாது. பிதாவாகி தேவன் எலிஷதாயின் தேவன் யெகோவா அல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. அந்த நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் நாமம் அல்லாமல் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனுக்குலத்துக்கு மீட்பு இல்லை. இயேசுவின் ரத்தமே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் பரிந்து பேசுகிறது. ஒவ்வொருடைய மனிதனுடைய மீட்புக்காக ஒவ்வொருடைய மனிதனுடைய ரட்சிப்புக்காக ரத்தம் மாத்திரம்தான் உங்களுக்காக எனக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுப்பதற்கு இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிதாவின் இடத்தில் உங்களுக்காக எனக்காக நம்முடைய சந்ததிகளுக்காக இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ரத்தம் பரிந்து பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு கட்டமைத்தல் வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு
நீர் எனக்கு தருவீர் சந்தோஷம், நீர் எனக்கு தருவீர் சமாதானம், நீர் எனக்கு தருவீர் சந்தோஷம். நீரே வழி இயேசுவே, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுங்க, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆமே. அன்புதெய்வ பிள்ளைகளே, அவர்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியானவர். இயேசுதான் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர் சத்தியமுள்ள தேவர். அவர்களை சத்தியத்தில் வழி நடத்துகிறவர். அவர்களை சத்திய பாதையிலே, அவர்களை நித்திய பாதையிலே, அவர்களை ஜீவ பாதையிலே, அவர்களை நன்மை செமயமாய் நடத்த அவர் வேறொருவரை அன்றி வேறொருவர் இல்லை. நீங்களும் நானும் ஒரு விடுதலை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். இயேசுவினால் அன்றி நம்மால் விடுதலையாக முடியாது. இயேசு உங்களை என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் எந்த பிரச்சனையிலும் விடுதலையாக்கார நாமம் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்திலே உங்களுக்கு எனக்கும் எல்லா விதத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரிசூரிய மாந்திரிக கிரியனுடைய வல்லமை எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால், அது இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. அவைகளெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பிரிசூரியத்திலிருந்து மாந்திரிகத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னார். இயேசுவின் நாமமே மாத்திரம்தான். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் பிரிசூனியத்திலிருந்து விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் மாந்திரிகத்திலிருந்து விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் யார் என்ன தகடு வைத்தாலும் அந்த தகடை சுட்டெரிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் என்ன மை வைத்தாலும் சரி, என்ன தகடு வைத்தாலும் சரி, எந்த பிள்ளை சுனிய வைத்தாலும், எவ்விதமான செய்வனைகளை செய்தாலும், அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிடும். அவைகளால் அவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகிவிடும். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் செயல்பட முடியாது. இயேசுவின் நாம உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுக்கு நல்ல வாழ்வு உண்டு. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி நீங்க எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிருப்பீர்களோ, எப்பொழுதெல்லாம் மனம் உடைந்திருப்பீர்களோ, அப்பொழுதெல்லாம் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அவர் பலப்படுத்துகிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி உங்களை திடப்படுத்துகிற தெய்வம். இயேசு ஒரு அன்புள்ள தெய்வம். இயேசு உங்களை விசாரிக்கிற தெய்வம். இயேசு உங்களை விடுதலையாக்குற தெய்வம். இயேசு உங்களை குணமாக்குற தெய்வம். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு. உங்கள் கடவிலிருந்து உங்களை மீட்கிற இயேசு. உங்கள் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். குறைகள் எல்லாம் நெ
கட்டரும் காண வேண்டும்
காயப்பட்ட மனிதருடைய கட்டுகளை எல்லாம் வைக்கும்படியா, காயப்பட்ட மனிதருடைய காயங்களை எல்லாம் கட்டும்படியா. இதோ இயேசு கொல்கத்தா மலையிலே தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக அர்ப்பணித்தார்கள். ஏன் அன்பு சகோதரே சகோதரியே, மனுக்குளம் அனைத்திற்காக கொல்கத்தா மலையிலே சுந்தர சொந்த ரத்தத்தையே சிந்தினார். அந்த ரத்தம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை ரட்சிக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனுடைய கட்டுகளை அமைக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனை விடுதலை ஆக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனை சுகமாக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனை நல்ல வாழ்க்கை வாழும்படியாக இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பசுமையாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுமானால், இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுகிற இடத்துல, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்துல, இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிற இடத்துல ஒரு மீட்பு உண்டு, ஒரு லட்சிப்பு உண்டு, ஒரு மகிமை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு உண்டு. சாபத்திலிருந்து மன்னிப்பு உண்டு. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு விடுதலை உண்டு இயேசுவின் ரத்தத்தினால். அப்பா உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவுங்கன்னு சொல்லுவோமா? அப்பா உங்க தூய ரத்தத்தினால எனக்கு கழுவுங்க டாடி. எனக்காக கல்வாரி கொல்கத்தா மலையிலே சிந்தின ரத்தத்தை இப்பொழுது என் மீது தெளிக்கிறே. பரிசுத்தப்படுத்துகிறேன். பரிசுத்தம் உள்ளவன் மாத்திரம்தான் உண்மை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இதோ நாங்கள் உண்மை தரிசிக்க முடியாய். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிறாக. எங்களை ஒரு கல்வாரி ரத்தத்தினால் உண்மை முகமுகமாய் தரிசிப்பதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்துக, பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி கேட்போம்மா. வேதனையோடு துன்பத்தோடு வேக்கத்தோடு இருக்கிற தேவ
இது எல்லாவற்றையும் செய்து தருவார், இது எல்லாவற்றையும் செய்து தருவார். ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்கும், தடைப்பட்டு தட்டி கொண்டு போயிருக்கிற காரியங்கள் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிற ஏமாற்றங்கள் துக்கங்கள் அவமானங்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு அற்புதமாய் நடத்தி தருவார், இயேசு அற்புதமாய் காரியங்களை ஜெயமாய் மாற்றி தருவார், கர்த்தருடைய காரியங்களை மீட்டு தருவார். நீ இழந்து போனதை ஓ இனி எனக்கு கிடைக்காது, இனி எனக்கு வராது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைக்கும், உன்னை தேடி உன் ஆசீர்வாதம் வரும், உன்னை தேடி உன் ஆசீர்வாதம் வரும். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறார், கைவிடவே மாட்டார். எல்லா கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க வந்தவர், உன் கட்டுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவிழ்ப்பார், உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழியை கர்த்தர் விலக்கிக் கொள்வார். ஓ இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் மகனே மகளே, உங்களோடு கூட இருக்கிறார் மகனே மகளே, சிவந்து போகாதே, திடன்கொள் 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 பலன்கொள் மகளே, தேவனுடைய பலப்படுத்துவார், அவர் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வார், அவர் உன்னை கிருபைக்குள்ள உன்னை மறைந்து கொள்வார், அவர் கிருபை மாத்திரம் உனக்கு போதும், இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் மகனே மகளே, உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். நீ எந்த இடத்துல அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அந்த இடத்துலதான் கர்த்தருடைய வாழ வைப்பார், அந்த இடத்துலதான் கர்த்தருடைய உயர்த்துவார், அந்த இடத்துலதான் தலை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும், ஒரு சிங்காசனம் உயர்த்தப்படும், உன்னை துரத்தின இடத்துல உன்னை விரட்டின மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வாழ வைப்பார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை ஒருவர் ஏமாற்ற முடியாது, உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது, இயேசுவை வஞ்சிக்க விடவே மாட்டார், உன்னை ஏமாற்ற விட மாட்டார். அவர்கள் கட்டிக்காரம் தரும் என்று நினைக்கலாம், இயேசுவை கட்டிக்காரம் தரத்தையா கர்த்தர் முடியளிப்பார், உன்னை கைவிடவே மாட்டார், இயேசு கண்ணீருக்கு பதிலை தருகிறார், இந்த இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார், இயேசு உங்களை என்னை கைவிடவே மாட்டார். நமக்கு விரோதமாக எவ்வளவு வலிமையோடு சத்துரு எழுப்பினாலும் சரி, அவன் தலை நசுக்கப்படும், அவன் அதிகாரங்கள் முறியடிக்கப்படும், அவனுடைய வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான தேவன், பராக்கிரமமான தேவன், அக்கினியான தேவன் உங்களோடு கூட இருக்கிறான், அவன் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறான், நீங்க முன்னாலே போனால் உங்கள் முன்னே இருக்கிறார், நீங்கள் பின்னாலே போனால் அவர் உங்கள் பின்னே இருக்கிறார், நீ வலதுபுறமாய் நீங்கள் போனால் வலதுபுறமாய் உங்களோடு கூட இருக்கிறார், இடதுபுறமாய் நீங்கள் போனால் இடதுபுறமும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார், கீழே போனால் மேலே போனால் எங்கு போனாலும் இயேசு உங்க கூடவே இருக்கிறார், அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவை சபையாக்குகிறார், நீதியின் சூரியன் உதிக்கும், உன் இருண்ட வாழ்க்கை மாறும், உன் வறண்ட வாழ்க்கை, உன் வறட்சியான வாழ்க்கை செழிப்பாகும், உன் வறட்சியான வாழ்க்கை செழிப்பாகும், உன் இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாகும், இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, கரங்களை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா.
உங்க அன்பு பிள்ளைகளை விடுதலை ஆக்கி கொண்டிருப்பதற்காய் சொல். உங்க அன்பு பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காய் சொல். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காய் சொல். அதிசயமான காரியங்களை செய்வதற்காய் சொல். உங்க பிள்ளைகளை எல்லா வழியிலும் மீட்டெடுத்து ஆண்டவரே சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ வைக்க வருவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்து உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கை விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா.